ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அம்மா அதாவது வந்து பௌர்ணமி முடிஞ்சு முதல்ல வரக்கூடிய முதல்ல வரக்கூடிய வியாழக்கிழமை சரிங்களா ப அதாவது வந்து பௌர்ணமி முடிஞ்சு முதல்ல வரக்கூடிய அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரவு நேரத்தில் தான் நீங்கள் இந்த பூஜை பண்ணணும் சரிங்களா இர அதுக்கு முன்னாடி காலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த இது கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வந்து இந்த திகை பூண்டு தேல்குடுக்கலை கவுதும்பை அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனை வணங்கி சரிங்களா இந்த மூலிகைகள்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மூலிகைக்கெல்லாம் காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே இதுக்கு வந்து க முறையாக கண்ணினூல் காப்பு கட்டி தூர்பதீபங்களாக கொடுத்து அதனுடைய சாபத்தை போக்கி ஆணி வேறு ஆறாமல் இதை வந்து சமூலமும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் சரிங்களா சமூலமும் எடுத்துகிட்டு வந்துச்சு இதை வந்து சுத்தி பண்ணிக்கிட்டு இதை வந்து நல்லா சூரணம் மாதிரி செஞ்சுக்கணும் சரிங்களா இதை வந்து நல்லா சூரணம் செய்து வச்சுக்கிட்டு அன்றைக்கி நைட்டு இரவு நேரத்தில் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க மயானத்தில் பூமியில் தான் செய்யணும் பூமியில் வந்துட்டு அதை வந்துட்டு இந்த பிரேதமெல்லாம் வச்சு எரிப்பாங்க இல்லையா அதாவது வந்துட்டு அந்த மேடை இருக்கும் இல்லைங்களா அந்த எரிமேடையில் அமர்ந்து தான் நீங்கள் இந்த பூஜை பண்ணணும் சரிங்களா இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தலைவாலை இலவரிச்சிக்கணும் தலைவாழை இழவிரிச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு கொட்டி ஒரு ஆண் பாவை ஒன்று ஒரு பெண் பாவையை ஒன்று செய்து வச்சுக்கணும் சரிங்களா செய்து வச்சுக்கிட்டு அதுக்கு முறையாக அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண முடியுமோ அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு முறையாக வந்து ஒரு மண் தீபம் ஒன்று சரிங்களா மண் அகல் விளக்கு மண் அகல் விளக்கு ஒன்று புதுசாக வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காட்டன் துணியில் வந்து நீங்கள் வந்து செய்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த சூரணம் அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புங்கண்ணை தீபம் தான் ஏற்றணும் சரிங்களா புங்கண்ணை வந்து அதில் ஊற்றிக்கிட்டு நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த சூரணம் இருக்கு இல்லைங்களா இதுலேயும் வந்து கொஞ்சமாக வந்து புங்கண்ணை ஊற்றி இதை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கணும் பேஸ்ட்டு மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா அந்த காட்டன் துணி அந்த காட்டன் துணியில் வந்துட்டு இந்த பேஸ்ட்டு மாதிரி செய்து வச்சுருக்கிறத இதை வந்து நல்லா தடவிக்கணும் தடவி இதை வந்து திரி மாதிரி செஞ்சு இதில் தான் வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் சரிங்களா இந்த இதை போட்டு தீபம் ஏற்றிக்கிட்டு இதுக்கு முறையாக வந்துட்டு படையிலலாம் வச்சுக்கணும் படையெல்லாம் வச்சுட்டு சம்மந்தப்பட்ட பார்ட்டியினுடைய அவங்களோட யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அப்படின்னு தலைமுடி அப்படின்னா அவங்களுடைய காலடி மண் அப்படியே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய நகம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃபோட்டோ சரிங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கணும் ஏதாவது ஒன்று வச்சுட்டு முறையாக வந்து அதற்கான மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு உச்சரிச்சுக்கிறீங்க சரிங்களா முறையாதக்கான படையிலெல்லாம் போட்டுக்கணும் படையெல்லாம் போட்டுக்கிட்டு நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரியான பூஜை வெளியெல்லாம் பூஜை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவைகளுக்கு சின்னதாக ஒரு படையில் ஒன்று வச்சிடணும் சரிங்களா சின்னதாக ஒரு படையில் ஒன்று வச்சு அங்கே வந்து சங்கல்பம் எடுத்துக்கணும் நான் இந்த மாதிரி இந்த பூஜை வந்து பண்ண போகிறேன் நீங்கள் வந்து எந்த ஒரு இடையூறும் பண்ணிடாதீங்க இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் வந்து துணையாக இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் இந்த பூஜையை வந்து முழுமையடையும் சரியான மாதிரிலே அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் சரிங்களா ஆயிரத்தி எட்டு ஊர் உச்சடிச்சு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லா பூரா அந்த படையல் மாதிரி அந்த பாவை இதெல்லாத்தையும் எடுத்து ருத்ரபூமியில் வந்து ஈசானிய மூலையில் வந்து சின்னதாக குழி தாண்டி அதுக்குள்ளே இதெல்லாம் வச்சு அதே மாதிரி நவதானியங்களை உளுக்கில் போட்டு வாசனை திறமைங்களை உள்ளே போட்டு அதுக்கு மேலே வந்து மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு நீங்கள் வந்து திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடணும் சரிங்களா திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இது என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பூஜை செஞ்சு ஓரிரு நாட்கள்லேயே சரிங்களா மிக விரைவிலேயே அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு வந்துட்டு காரணமே இல்லாமல் அவங்களுக்குள்ள சண்டை வந்து மிக விரைவில் பிரிஞ்சிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவுமே அதிசக்தி வாய்ந்த பூஜை முறை இது சிறியன்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக வந்து இந்த மாதிரியான பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் இதற்கான தக்கணும் குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கான தக்குன்னு பலன் வந்து கிடைக்கும் நண்பர்களே இதை நீங்கள் முறையாக செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரசிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம ஷீ குரு வாழ்க குருவே துணை